அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. ஸோ அதாவது டிஏ கிராஜுவிட்டி உடன் ரொக்க பணம் வழங்குவதாக அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அது பற்றிய தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் உடனடியாக போட்டுருவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய நிதி அமைச்சகத்தின் செலவுத்துறை ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர்களுக்கான உதவித்தொகை அதாவது டிஏ சலுகைகளுடன் ரொக்க பணமும் மற்றும் கிராஜுவிட்டியும் வழங்குவதாக அனுமதி அளித்து 7வது ஊதியக்குழு அடிப்படையில் உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ மத்திய அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்படும் அகவிலைப்படி அதாவது டிஏ தொகையானது 11% உயர்த்தப்பட்டு ஜூன் மாத தவணையுடன் வழங்கப்பட இருக்கிறது. ஸோ இந்த அறிவிப்பு வெளியான ஒரு சில வாரங்களில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு சுமார் 3% அகவிலைப்படி தொகையை வந்து அளிக்க மத்திய அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்களின் வீட்டுப்படி இழப்பீடு போன்றவற்றையும் அதிகரிக்க அரசாங்கம் வந்து திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இந்நிலையில் ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர்களுக்கு உதவித்தொகையை வந்து டிஏ சலுகையுடன் ரொக்கப்பணம் மற்றும் கிராஜுவிட்டி வழங்க அமைச்சகம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஜனவரி 2020 முதல் ஜூன் 2021 வரையிலான காலப்பகுதியில் பணிக்கொடை குறித்த விவரங்களை அமைச்சகம் வந்து வெளியிட உள்ளது. அதன்படி 2020 ஜனவரி 1 முதல் ஜூன் 30, 2021 ஓய்வு பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு கிராஜுவிட்டி வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனிடையே மத்திய நிதியமைச்சகம் செப்டம்பர் 7, 2021 அன்று ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர்களுக்கு கிராஜுவிட்டி மற்றும் பணம் வழங்குவது தொடர்பாக ஒரு குறிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதாவது இது தொடர்பான அறிக்கையில் ஒருமுறை ஓய்வூதிய நன்மைகளின்படி ஓய்வூதியத்திற்கு பதிலாக பணிக்கொடை மற்றும் ரொக்க பணம் செலுத்துதல் ஆகியவை ஓய்வூதியத்தில் அனுமதிக்கப்படும். ஸோ மேலும் 1/1/2020 முதல் 30/6/2021 வரையிலான காலத்திற்கு ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதை விட 23/4/2020 மற்றும் 20/7/2021 காலங்களில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு குறைவான தொகையே வந்து கொடுக்கப்படும் என்று அனுதாபம் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த உத்தரவு வந்து ஜனவரி 2020 முதல் ஜூன் 2021 வரையிலான காலத்திற்கு ஓய்வு பெற்றவர்களுக்கு வந்து பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இருப்பினும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பார்த்திங்கன்னா 3 DA தொகையை திருத்தப்பட்டுள்ளதால் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் டிஏ தொகை அதற்கேற்றவாறு மாறுபடும். அதாவது உதாரணமாக பார்த்தீங்கன்னா, 1 ஜனவரி 2020 முதல் 31 ஜூன் 2020 வரை பார்த்தீங்கன்னா ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு 21% வீதத்தில் இருக்கும். ஸோ அதாவது ஆல்ரெடி 17% இருந்துச்சு. ஸோ அதனால் 4% கூடும் பொழுது 21% இருக்கும். ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஜூலை 2020 முதல் 31 டிசம்பர் வரை அந்த காலகட்டத்தில் ஓய்வு பெற்றவர்களுக்கு வந்து 24% இருக்கும். ஸோ அதாவது 21+3%. ஸோ அதே நேரத்தில் 1 ஜனவரி 2021 முதல் 30 ஜூன் வரைக்கும் அவங்க பார்த்திங்கன்னா அந்த கால இடைவெளியில் ரிட்டையர் ஆனவங்களுக்கு 28% வீதத்தில் டிஏ வந்து பெறுவார்கள் என்பது வந்து குறிப்பிட்டிருக்கு. ஸோ இந்த 3 காலகட்டத்தில் வந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு இந்த 3 விதமாக வந்து டிஏ வந்து அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க.